ஹலோ வியூவர்ஸ், வணக்கங்க. மெர்க்குரி தமிழ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாமும் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மிக்ஸி வந்து கம்ப்ளைண்ட்டுங்க. கம்பெனி வந்து க்ரீன் செப்பு அப்படிங்கிற கம்பெனி வந்து இந்த மிக்ஸி இன்றைக்கி கம்ப்ளைண்ட்டு. இந்த மிக்ஸி ஓடலின்னு சொல்லி இந்த கஸ்டமர் கொண்டாந்து கொடுத்துருக்கிறாரு. நம்ம மெயின்ஸு பாருங்க, பிளக் பாயிண்ட் அங்கே இருக்குது. இங்கே போட்டு இதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளக் பாயிண்டில் போட்டோம், போட்டாச்சு. இங்கே வந்து மிக்ஸி ஆன் பண்ணி பார்க்கலாம். நம்ம எதுவுமே வேலை செய்யலை. பார்த்தீங்கன்னா இது திருப்பி வச்சிட்டோம், ஆன் பண்ணியாச்சு, ஓடவே இல்லை. ஓவர்லோட்டுக்கு வந்து அது ஓடுது பாருங்க, ப்ரெஸ் பண்ணா ஓடுது. இது பார்த்தீங்கன்னா இந்நேரம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் நான் வந்து இந்த ஓவர்லோட் சுவிட்ச் வந்து தான் கம்ப்ளைண்ட். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு தெரியாது, இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ண ஓடு. இது என்ன ஆகுதுன்னா, ப்ரெஸ் பண்ணாலும் லாக் ஆகுறதில்ல இந்த சுவிட்சு. ஓவர் காலைக்கு வந்து ஓடுறதில்ல, வெளியே வந்துடுது, அதனால் ஓடுறதில்ல. இப்போ ஓடுதுங்களா? இப்போ வந்து இப்போ ஓடலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடுச்சு, வெளியே வந்துடுச்சு, அது ஓடவே இல்லை. என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணாலும் ஓடலை ஓவர்லோடு சுவிட்சு. இந்த ஓவர்லோடு சுவிட்சு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கம்ப்ளைண்ட்டு. இந்த ஓவர்லோட் சுவிட்சை வந்து நம்ம எப்படி மாற்றலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு பிளக் பாயிண்ட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு பிளக்கை டிஸ்கனெக்ட் பண்ணி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், இந்த ஸ்க்ரூ பூரா கழட்டிக்கிறீங்க. இந்த மாதிரி திருப்பி வச்சு இந்த நாலு ஸ்க்ரூவையும் கழட்டிக்கிறீங்க. ஸ்க்ரூ கழட்டியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து திருப்பிக்கலாம். மெயின்ஸ் கார்டை இப்படி எடுத்து விட்ருங்க. மெயின்ஸ் கார்டு வந்து இந்த இடத்துல இருக்குதா, இப்படி கீழே தள்ளினாவே பார்த்திங்கன்னா ஒரு காடி மாதிரி இருக்குது. இப்படி கீழே தள்ளி விட்டிங்கன்னா அந்த காடியிலேருந்து வெளியே வந்துடும் மெயின்ஸ் கார்டு. திருப்பி இப்படி வச்சுக்கிறீங்க, வச்சுட்டாவே பாருங்கள் இங்கே ஒரு இது, இங்கே ஒரு இது ஜாக்கெட் இருக்குது. இது வந்து பின்னு தான், அப்படி கழட்டினீங்கன்னா கலந்து வந்துடும். இழுத்தீங்கன்னா இவ்வளோ கழட்டியாச்சு. ரெண்டுமே கழட்டின பின்னாடி வரங்க, இந்த ரெண்டு கழட்டினது ரெண்டு இப்படியே இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஓவர்லோடு சுவிட்சு வந்து நீங்கள் இப்படி கழட்டிங்க, கையில் பிடிச்சி இப்படி திருகினீங்கன்னாவே கலண்டு வந்துடும். அந்தளவு வந்து அதே வந்து த்ரெட்டில் தான் இருக்குது, கலண்டு வந்துடும். சுவிட்சை வந்து கழட்டி எடுத்துக்கணும். இப்படி லாஸ்ட்டாக வந்து வெளியே வந்துருச்சு, அதனால் சுற்றிட்டே இருக்குது பாருங்கள், கலண்டு வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நட்டு இருக்குது, இது இப்படி எடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். இதுக்கு பதிலாக நம்ம புது ஓவர்லோடு சுவிட்சு போட போகிறோம். இந்த ஓவர்லோடு சுவிட்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடையில் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 25 ரூபா போட்டிருக்காங்க. நம்மளுக்கு கடையில் பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு கிடைக்கி. இது பார்த்திங்கன்னா 25 ரூபா போட்டிருக்காங்க, 20 ரூபாய்க்கு கிடைக்கி. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வாங்கிக்கலாம். 2.7 ஆம்ப்ஸ் வாங்கிக்கோங்க. இதில் ஆல்ரெடி போட்டுக்கிறது பாருங்க 2.7 ஆம்ப்ஸ், இதுவும் 2.7 ஆம்ப்ஸ் தான் நம்ம போட போகிறோம். அதே வேல்யூ வந்து இருக்குது, 2.7 ஆம்ப்ஸ், 2.7 ஆம்ப்ஸ் இதில் இருக்குது, அதான் போட போகிறோம். இந்த மாதிரி நட்டு அதுலேயே புதுசாக வந்துரு. அதே மாதிரி இந்த ஹோல்ஸில் இப்படி போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த நட்டை இல்லாட்டி இப்படி உள்ளே போட்டுக்குங்க, உங்களுக்கு தெரியாது. நட்டை உள்ளே போட்டு ஒரு வெள்ளில் அமுத்தி பிடிச்சிட்டு அதே மாதிரி இதுக்குள்ளே உள்ள விட்டு இப்படி சுற்றினிங்கனாவே போகுது, டைட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம மாட்டியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நட்டு இதில் போட்டோம், இதில் நட்டை உள்ளே போட்டு இப்படி திருகினோம்னா போகுது, இதில் மாட்டிக்கலாம் நம்ம வந்து. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு வயர் இதில் கழட்டி விட்டுருக்குறோம். இதில் ஒரு வயர் இருந்து வரும், இந்த மெயின்ஸ்லேருந்து ஒரு வயர் வரும், மெயின்ஸ் கார்ட்லேருந்து ஒரு வயர் வரும். அதை வந்து இதே மாதிரி பிளக்கில் வந்து அப்படியே சரிக்கிட்டிங்கன்னா போகுது. அதே மாதிரி மிக்சி காயிலேருந்து ஒரு ஒயர் வருங்க, இந்த ஒரு ஒயரு காமன் ஒயரு, இப்படி சரிக்கிட்டிங்கன்னா போதும், வேலை முடிஞ்சது, அவ்வளோதாங்க. ஓவர்லோட் சுவிட்ச் மாத்திரம் ஒரு ஈஸியான வேலை. அதே மாதிரி நீங்கள் வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஸ்டெப்பில் வந்து இதை கரெக்டாக இதே மாதிரி மாட்டி விட்ருங்க, அவ்வளோதான், முடிஞ்சது. நீங்கள் வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம், 100% ஓடு. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி நம்ம செக் பண்ணதுலேயே பார்த்திங்கன்னா ஓவர்லோட் சுவிட்சு தான் கம்ப்ளைண்ட்டு.
அதை நம்ம ரிமூவ் பண்ணி வேறு சுவிட்சு மாற்றிட்டோம். அதனால் 100% ஓடு. ஏன்னா கன்ஃபார்மாக வேறு கம்ப்ளைண்ட் இது எதுவும் இல்லை. இது மாதிரி ஈஸியான எளிய முறையில் மிக்சி மற்றபடிக்கு மின்சாதன பொருட்கள் எல்லாமே நீங்கள் பழுதுபார்க்கணும்னா நீங்கள் நம்ம மெர்க்குரி தமிழ் வேர்ல்டு சேனலை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியான எளிய முறையிலேயே எளிய தமிழில் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவுமே சொல்லித்தரேன். நீட்டாக நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஈஸியாக நீங்களே பார்த்தீங்கன்னா இது சர்வீஸ் பண்ணிக்கலாம். கடைக்கு கொண்டு வந்தீங்கன்னா குறைஞ்சது 250 ரூபாயிலேருந்து 300 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து டைமும் வேஸ்ட்டு, உங்களுக்கு வந்து செலவும் இது. நீங்களே 10 நிமிஷத்தில் இது வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எளிய உங்களுக்கே புரியக்கூடிய ஒவ்வொரு பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மெக்கானிக் இருப்பாங்க. எல்லா வீட்லேயுமே எனக்கு தெரிஞ்ச அளவு ஒவ்வொரு மெக்கானிக் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வேலை செய்கிற ஆளுகா ஏதோ ஒரு ஆள் இருக்குது நம்ம வீட்டில். அந்த மாதிரி ஆளுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ இதெல்லாம் வந்து நம்ம சேனலை தவறாத பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.